Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேப்பர் கப் யூஸ் பண்ணி ட்ராஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேப்பர் கப்போட கீழே பாட்டம்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் மெஷர் பண்ணி அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கப்போட டாப் போர்ஷன்ல இருந்து அந்த ரிம் மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லெஃப்ட் ஓவர் பீஸ்ல இருந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பீஸும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ண பேப்பரை வந்து ரெண்டா நறுக்கிக்கோங்க. இப்போ நமக்கு ட்ராஃபி மேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பேப்பர்ஸும் வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்க அந்த குட்டி பாட்டம் இருக்குல்ல, அதில் அந்த கப்போட ரிம்மை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கொயர் பீஸை வந்து ரோல் பண்ணி சிலிண்டர் ஷேப்பில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்க இந்த பீஸில் வந்து ரெண்டு எண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பேப்பரை அதை உள் பக்கமாக வச்சு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு நியூ கப் எடுத்துட்டு அந்த கப்போட பேக் சைடில் இந்த பார்ட்டை வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த சிலிண்டரோட இன்னொரு எண்டில் வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு கப்போட பாட்டம் மட்டும், அந்த போர்ஷனை வந்து இதோட இன்னொரு எண்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராஃபியோட ஹேண்டில்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஸ்ட்ரிப் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி சிசர்ஸ் இல்லைனா நைஃப் வச்சு இப்படி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கர்வி ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட ரெண்டு எண்ட்லேயும் வந்து க்ளூ வச்சு அதோட ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த கப்பை நம்ம கலர் பண்ணிடலாம். அவ்வளோதான், செம்ம க்யூட்டான பேப்பர் கப் ட்ராஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி அழகழகான பேப்பர் கப் ட்ராஃபீஸ் மேக் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.